பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க ரெண்டு பேரும் தானே சின்னராசு ஆள வச்சு கொண்டீங்க? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, நாங்க கொலைகள் எல்லாம் பண்ணலங்க ஐயா. ஓ, அப்புறம் எதுக்கு பொட்டி படுக்கையோட ரெண்டு பேரும் ஊரை விட்டே கிளம்புறீங்க சொல்லுங்க. அது வந்து நாங்க ஊரை விட்டு போக நினைச்சது பயத்தால தாங்க ஐயா. ஊரையே பணத்தாலையும் பலத்தாலையும் மிரட்டி வச்சிருக்கிற அந்த லோகநாயகி, அவளையே நீங்க தூக்கி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்க. இதுல நாங்க ஏமாத்துறோம். அதனாலதான் தப்பே பண்ணலனாலும் எங்களை நீங்க தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அடிச்சீங்கன்னா நாங்க தாங்க மாட்டோம் ஐயா. அதனாலதான் நாங்க ஓடி வந்துட்டோம். அப்போ நீங்க எந்த தப்பும் பண்ணல? ஆஹா சார், இல்ல சார், நாங்க எதுவும் பண்ணல. உன் பொண்ணு உன் அண்ணன் மாமா ராஜபண்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சல்ல? ஆமாங்க ஐயா, அது அப்போ. ஆனா உன் ஆசை எல்லாம் நிறைவேறாம நீ அவளை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா அந்த வாழ்க்கையும் பாவம், அவளுக்கு சந்தோஷமா இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் சின்னராசு தான். ஏன்னா அவன் தானே அவன் தங்கச்சி துளசிய ராஜபண்டி கல்யாணம் பண்ணி வச்சான். பத்தாவதுக்கு வீட்டுக்குள்ள போந்து உங்க ரெண்டு பேர் கழுத்துலயே அறவால வேற வச்சிட்டான். அதனால உன் மனசுக்குள்ள சின்னராசு மேல பயங்கர கோவம். அதான் அந்த கொண்ட இருக்கிற மண்டைக்குள்ள இருக்கிற மூளைய யூஸ் பண்ணி ஆளை வச்சு சின்னராசு போட்டு தள்ளணும்னு நீ முடிவு பண்ணிருக்கலாம் இல்ல? ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க ஐயா. சின்ராசு எங்களை வெட்ட வந்தான். ஆனா நாங்க பயந்து அலறி அவன் காலை புடிச்சுக்கிட்டோம். அவன் எங்களை விட்டுட்டு ராஜபாண்டிய முதல்ல வெட்டுறேன்னு சொல்லி லோகநாயகி வீட்டுக்கு போயிட்டான். இதாங்க ஐயா நடந்துச்சு. கோம்ஸ், நடந்தது எல்லாத்தையும் சொல்ற, ஆனா நடுவுல ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறிய. இல்ல சார், நாங்க எந்த உண்மையும் மறைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அப்படி அடி செல்லக்குட்டி, நடந்தது என்னன்னு நான் சொல்லட்டுமா?